மன்னார் உயிர்த்தராசன் குளம் பகுதியில் இடம்பெற்ற கோர விபத்தில் மூவர் காயமடைந்த நிலையில் உடனடியாக அவர்களை காப்பாற்றுவதற்கு கன்னிவெடி அகற்றும் நிறுவனமான மெக் நிறுவன ஊழியர்கள் முதலுதவி செய்து அவர்களுக்கான உதவிகளை செய்திருக்கிறார்கள். அவர்களின் மனிதாபிமான செயற்பாடு தொடர்பாக தற்பொழுது பலரும் பாராட்டுகளை தெரிவித்து வருகின்றார்கள். இது தொடர்பில் தான் இந்த தொகுப்பில் பார்க்க இருக்கின்றோம். மன்னார் மதவாச்சி பிரதான வீதியில் நேற்றைய தினம் மதியம் அளவில் ஒரு கோர விபத்து சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது. மதவாச்சி மன்னார் வீதியில் மன்னாரை நோக்கி ஒரு முச்சக்கர வண்டி ஒன்று சென்று கொண்டிருந்தது. அப்போது முன்னால் கெப்ரக வாகனம் ஒன்று சென்று கொண்டிருந்த போது அந்த கெப்ரக வாகனத்தை முந்தி செல்வதற்கு அந்த முச்சக்கர வண்டியின் சாரதி முயற்சித்திருக்கின்றார். இந்த சந்தர்ப்பத்தில் அந்த கெப்ரக வாகனத்தை முந்தி செல்ல அந்த கெப்ரக வாகனத்தின் அருகாலை செல்லுகின்ற போது முன்னால் ஒரு வாகனம் வந்திருக்கின்றது. இந்த நேரத்தில் செய்வதறியாது குறித்த முச்சக்கர வண்டி சாரதி வீதிக்கு அருகிலே அந்த முச்சக்கர வண்டியை செலுத்தி இருக்கின்றார். அந்த சந்தர்ப்பத்தில் வீதிக்கு அருகிலிருந்த மரத்தில் மோதி குறித்த முச்சக்கர வண்டியை விபத்துக்குள்ளாகி இருக்கின்றது. அதன் தொடர்ச்சியாக அந்த முச்சக்கர வண்டியில் சென்ற இரண்டு பெண்கள் ஒரு ஆணென மூவர் படுகாயமடைந்திருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் தான் மன்னார் மடு பிரதேச செயலக பிரிவிற்குட்பட்ட பெரியபள்ளிச்சான் கிழக்கு கிராம சேவகர் பிரிவிலே மெக் நிறுவனத்தின் அலுவலகம் ஒன்று இருக்கின்றது. அதைத் தொடர்ந்து அந்த அலுவலகத்திலிருந்து மன்னார் தள்ளாடி பகுதிக்கு கன்னிவெடி அகற்றும் பணிக்காக ஊழியர்கள் அங்கு காலை சென்று மாலை திரும்புவது வழக்கமாக இருக்கின்றது. இந்த சந்தர்ப்பத்தில் தான் பெரிய பண்டிவிச்சான் கிழக்கு பகுதியிலிருந்து மன்னார் தள்ளாடி பகுதிக்கு கடமைக்காக சென்று விட்டு திரும்பிக் கொண்டிருக்கின்ற போது இந்த விபத்து இடம்பெற்றதை மெக் நிறுவன ஊழியர்கள் அவதானித்திருக்கின்றார்கள். உடனடியாக வாகனத்தை நிறுத்திவிட்டு மெக் நிறுவனத்தின் மருத்துவ பிரிவை சேர்ந்தவர்கள் மற்றும் அந்த நிறுவனத்தின் ஊழியர்கள் உடனடியாக அவர்களுக்கு முதலுதவி வழங்கி அவர்கள் தொடர்பாக அவசர நோயாளர் காவு வண்டிக்கு தகவல் தெரிவித்து உடனடியாக நோயாளர் காவு வண்டி அந்த இடத்திற்கு வந்து அவர்களை வைத்தியசாலைக்கு ஏற்றிக்கொண்டு சென்றிருக்கின்றது. இவ்வாறு வீதியில் மூவர் படுகாயமடைந்திருந்த நிலையிலே மெக் நிறுவன ஊழியர்களின் செயற்பாடு என்பது மனிதாபிமான மிக்க ஒரு செயற்பாடாக இருப்பதாக பலரும் கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர். எனவே வீதியில் இப்படி ஒரு விபத்து இடம்பெற்ற நேரத்தில் உடனடியாக வாகனத்தை நிறுத்தி அனைவரும் இறங்கி அவர்களுக்கான அனைத்து முதலுதவிகளையும் வழங்கி அவர்களை பத்திரமாக வைத்தியசாலைக்கு கொண்டு செல்வதற்கான வழிவகைகளையும் செய்திருக்கிறார்கள். அதேவேளை தற்பொழுது பல விபத்துக்கள் இடம்பெற்று வருகின்றது. பெரும்பாலான விபத்துக்களுக்கு அவதான குறைவுதான் காரணமாக இருக்கின்றது மற்றும் அதிவேகமும் காரணமாக இருக்கின்றது. அந்த வகையில் வாகனத்தை செலுத்துவர்கள் மிக மிக அவதானமாக செலுத்த வேண்டிய சூழலில் தற்பொழுது இருக்கிறார்கள். தொடர்ந்து பல விபத்துக்கள் இவ்வாறான அலட்சியத்தால் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. எனவே வாகனத்தை செலுத்தும் போது பொறுப்புடன் அவதானத்துடன் குறிப்பிட்ட வேகத்தில் வாகனத்தை செலுத்த வேண்டும் என்பதுதான் அனைவரது அறிவுறுத்தல்களாக இருக்கின்றது. மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன். நான் நடராசா ஜெயகாந்தன்.